ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு நீங்கள் வெப்சைட்டை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நானே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒர்க் பண்ணி பேமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ பேமெண்ட்டை போகிறதும் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ளே பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு புதுசாக வந்திருக்க ஒரு சைட் தான் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கும் அந்த சைட் எப்படி ஒர்க் பண்ணுற சொல்ல தெரியும். ஸோ நான் எப்படி ஒர்க் பண்ணி வித்ரா பண்ணுறது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்கும்போது நம்மளோட சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கிளியர் கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் ஒரு பெல் ஐகனோ அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்படி பண்ணி நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா விதமான வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் வரும். நம்ம சேனல் எக்கச்சக்கமான ஏர்னிங் வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருப்போம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்ச லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது போக ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிற மாதிரி என்னோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இதுவரையும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்னோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் அண்ட் நான் டிஸ்கிரிப் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் எந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஆனால் சரி, பேமெண்ட் ப்ரூஃபாக இருந்தாலும் சரி, சரி லிஃப் ஆஃப் லிங்க்ஸாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி ஷேர் பண்ணி விட்டுருவேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்துடும். ஸோ நீங்கள் மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப் பாக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோவில் போகிறது மாதிரி ஸோ நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிங்க அப்படி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது பாருங்க, நான் ஆல்ரெடி எடுத்த வித்ரா ப்ரூஃப் கிட்டத்தட்ட பண்ணுறேன். வித்ரா டீடெயில் அப்படின்ற பேஜில் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 330 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணேன். ஸோ டேக்ஸ் போக 10 ரூபா தான் டேக்ஸ் பிடிச்சாங்க. ஸோ டேக்ஸ் போக 320 ரூபா பேமெண்ட் அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பேமெண்ட்டை ஒரு பொறுத்தவரையும் பக்காவாக கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எனக்கு ரிசீவ் ஆன டைம் கூட பார்த்தீங்கன்னா 11:58. ஓகேங்களா? ஸோ எனக்கு ரிசீவ் ஆனது, ஸோ நான் வித்ரா பண்ணது 10:09. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் 1:45 வந்து பேமெண்ட் அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேமெண்ட்டை பொறுத்தவரையும் பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க. புதுசாக லான்ச் இருக்க சைட். ஓகேங்களா? ஸோ நான் ஏன் புதுசாக லான்ச் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இந்த சைட் லான்ச் ஆச்சு, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது போக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்ன்றது நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஓன் ரிஸ்க்ன்றது நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பாருங்கள், டெபாசிட் டீடெயில் அப்படின்ற பேஜில் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 600 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி தான் நான் இது வந்து ஏன் பண்ணேன். ஓகேங்களா? ஒரு 330 ரூபாய் ஏன் பண்ணி அதை வந்து வித்ரா பண்ணி பார்த்தேன். வித்ரா பேமெண்ட் ஆனது பக்காவாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் இந்த சைட் பற்றி நான் உங்களுக்கு ஓரளவு தான் சொன்னேன். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் சொல்கிறீங்க ப்ரோ, உத்தரா கொடுத்தீங்கன்றீங்க. ஸோ என்ன தான் ப்ரோ ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவீங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நான் அந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ எப்படிலாம் ஒர்க் பண்ணுற சொல்லி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சைட்டுக்கான லிங்க் அஃபிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி என்னோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் நான் வந்து பார்த்தா சொல்லிட்டேன், கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப் பாக்ஸில் உங்களுக்கு அஃபிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கொடுத்துறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜில் இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி வந்து கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் கோட் சென்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஜஸ்ட் வந்து க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? உங்களோட வெரிஃபிகேஷன் கோட் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆன வெரிஃபிகேஷன் கோட் இந்த இடத்துல என்டர் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ உங்களோட சிட்டி, உங்களோட நிக் நேம், பாஸ்வேர்ட் கரெக்டாக என்டர் பண்ணி முடிச்சுட்டு ரிஜிஸ்டர் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? கரெக்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து பண்ணால் லாகின் பேஜ் டேட்டா ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் லாகின் வந்து கொடுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் வரும் மிரா அசட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டோட நேம் வரும். ஸோ ஸ்கீல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி இன்டர்மீடியட்டே அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ். ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பேக்கேஜஸ் இதெல்லாமே. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் வேணால் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, நான் எல்லாமே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைமரியில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரைமரியில் வந்து பாருங்கள் எக்கச்சக்கமான பேக்கேஜ். ஸோ இது ஒரு பேக்கேஜ், இது ஒரு பேக்கேஜ்னு சொல்லிட்டு, ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேக்கேஜ் வரும் கொடுத்துருக்காங்க. 7 பேக்கேஜ் வரும் கொடுத்துருக்காங்க கோல்டு பேக்கேஜ். ஓகேங்களா? ஸோ அது பக்கம் இன்டர்மீடியட் டெக் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா, ஸோ இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேக்கேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ். ஓகேங்களா? ஸோ அட்வான்டேஜ் அப்படின்ற அட்வான்ஸ்டு அப்படின்ற ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஆஃபர்ஸ் வந்து ஒரு விடும்போது ஸோ இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது போக கீழே வந்து ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்கான ரெண்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ டெலகிராம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப். ஓகேங்களா? ஸோ டெலகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் என்டர் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ டெலகிராம் குரூப்பில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாருங்கள், ஸோ இதில் வந்து பாருங்கள் புதுசாக லான்ச் இருக்க சைட் தான். கிட்டத்தட்ட 7800 பேர் வரை இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 17. ஓகேங்களா? ஸோ அக்டோபர் 17 தான் இவங்க ஃபஸ்ட்டு போஸ்ட்டே வந்து போட்டிருக்காங்க. ஸோ வெப்சைட் வந்து அதாவது டெலகிராம் குரூப் கிரியேட் பண்ணிட்டு, ஸோ அக்டோபர் 17 தான் ஃபஸ்ட்டு போஸ்ட்டே வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லான்ச் ஆகிட்டு ஒரு 8 நாள் கிட்ட ஆகுது. ஓகேங்களா? ஸோ 7 8 நாளோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ புதுசாக வந்திருக்க ஒரு சைட் தான். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு புது சைட் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா?
ஓகேங்களா. ஸோ இந்த நீங்கள் டெலகிராம் குரூப் பார்த்தாவே தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 17 லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு புது சைட் தான் ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் பண்ணுறேன் சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் கான்செப்ட் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெபாசிட் வந்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ டெபாசிட் பண்ணுற முன்னாடி நான் இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணுற முன்னாடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா மினின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணிட்டு இருந்தது பாருங்கள், உங்களுக்கு டெபாசிட் வித்ரான் சொல்லிட்டு ரெண்டு பேலன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கீழே ஸ்க்ரோல் பண்ண அப்படின்னா ஸோ பாருங்கள் டெபாசிட் டீட்டெயில் இருக்கும். ஸோ இது வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து கிளிக் பண்ண இதில் பாருங்கள் ஒரு 600 நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் ஓகேங்களா. ஸோ டேட் கூட பார்த்துக்கோங்க, 23rd நான் இன்வெஸ்ட் பண்ணது ஓகேங்களா, இன்றைக்கி 25 ஓகேங்களா. ஸோ 23rd நான் இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ கீழே வந்து பாருங்கள் வித்ரா டீட்டெயில் போயிடுறேன். ஸோ வித்ரா டீட்டெயில் போன அப்படின்னா ஸோ 25rd இன்றைக்கி தான். ஸோ காலையில் ஒரு 19 பேமெண்ட் ஆனது வித்ரா கொடுத்தேன் ஓகேங்களா, ஒரு 330 கொடுத்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:58 வந்து பேமெண்ட் ஆனால் சென்ட் பண்ணாங்க. ஸோ பேமெண்ட் ஆனது பக்காவாக கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் இதில் நான் ரீசார்ஜ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ ரீசார்ஜ்ன்றது உங்களோட ஓன் ரிஸ்க் தான் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் மை இயர்னிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் போனால் அப்படின்னா ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண பவர் பேங்க் வந்து இதில் ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ரெவன்யூ எல்லாமே வந்து கீழே வந்து ஆடிட்டே இருக்கும், கரண்ட் ரெவன்யூ அப்படின்னு சொல்லி போட்டு ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பவர் பேங்க்கில் வரக்கூடிய இன்கம் வந்து கீழே ஷோ பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த 45 டேஸ் ஓகேங்களா, அந்த இன்கம் டேஸ் வந்து 45 டேஸ். ஸோ இந்த 45 டேஸ் டோட்டலாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸோ இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எனக்கு ரெவன்யூ வந்திருக்கும், ஸோ அது எல்லாமே வந்து டேரெக்டாக என்னோட வித்ரா பேலன்ஸ் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியே நான் டோட்டலாக வித்ரா பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க் பர்ச்சேஸ் பண்ணி விட்டுட்டா டே ஒரு நாளும் வந்து உங்களுக்கு ஆட் ஆகாது. ஸோ மற்ற பவர் பேங்க் ஆப் மாதிரி ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஓகேங்களா ஒரு நாளைக்கு 82 கான்செப்ட்டில் ஸோ மொத்தமும் 45 நாளும் டோட்டலாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ரெவன்யூ ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. டோட்டல் ரெவன்யூ வந்து ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து டோட்டலாக எக்ஸ்பீட் ஆனதுக்கப்புறம் தான் ஸோ டோட்டலாக மொத்தமாக இன்கம் ஓகேங்களா. ஸோ மொத்தம் 45 நாளுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசட்டில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ இன்டர்மீடியட்டுக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்பப்போ டே பை டே வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, நான் இப்போ சொல்கிறேன் ஓகேங்களா, தெளிவாக உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு பிரைமரி இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பிரைமரியில் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்மீடியில் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ரூல் 1. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பர்ச்சேஸ் பண்ணாமல் டேரெக்டாக இதில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரியில் ஒரு பவர் பேங்க் பர்ச்சேஸ் பண்ணால் ஸோ பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ பவர் பிரைமரியில் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் இன்டர்மீடியில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதில் பர்ச்சேஸ் பண்ணாமல் டேரெக்டாக இதில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ இதில் பர்ச்சேஸ் பண்ணால் தான் இதுலையும் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் இதில் உங்களுக்கு கோல்டு 1, கோல்டு 2, கோல்டு 3 சொல்லி நிறைய பவர் பேங்க் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கோல்டு 1 பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைஸ் 330 ஓகேங்களா. ஸோ இந்த 330 கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 82 இன்கம் ஆனது கிடைக்கும் ஓகேங்களா. 82.50. ஸோ மொத்தம் 45 நாளைக்கு ஓகேங்களா. ஸோ 45 நாளைக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3712 கிடைக்கும். ஸோ இந்த 3712 அப்படி ஒரே முட்டை உங்களுக்கு ஒரே நாள் தான் கிடைக்கும் ஓகேங்களா. இன்வெஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த பவர் பேங்க் பர்ச்சேஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணல 45 நாள் கழிச்சு ஸோ அந்த 3712 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் ஒரே முட்டை ஆட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டே பை டே 82 டெய்லி டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகாது ஓகேங்களா. ஸோ டெய்லி ஆகாது ஒரே மட்டும் டோட்டல் ஆட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் கோல்டு 1 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்மீடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே இந்த கோல்டு இந்த பெஸ்ட்டு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இது விஐபி 1 பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணால் இன்டர்மீடியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா கோல்டு 2 பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இன்டர்மீடியில் கோல்டு 2 பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கோல்டு 1 பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் கோல்டு 2 டேரெக்டாக உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ கரெக்டாக கண்டிப்பாக முடியாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கோல்டு 1 பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இன்டர்மீடியிலும் கோல்டு 1 தான் ஓகேங்களா. ஸோ இதில் கோல்டு 3 பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் இன்டர்மீடியலும் கோல்டு 3 தான் ஓகேங்களா. ஸோ இந்த பிரைமரியில் எந்த பேக் சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதே பேக் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல் இன்டர்மீடியலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இதில் எது இந்த பிரைமரியில் நீங்கள் ஃபஸ்ட்டு கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா ஸோ இன்டர்மீடியலும் ஃபஸ்ட்டு கோல்டு மட்டும் தான் வாங்க முடியும். ஸோ நீங்கள் டேரெக்டாக கோல்டு 2 வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆகாது, எரர்னு சொல்லிட்டு வந்துடும் ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 330 பவர் பேங்க் ஃபஸ்ட்டு கோல்டு 1 கோல்டு 2 ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்டர்மீடியிலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 320 கோல்டு 2 ரெண்டுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கோல்டு 2 வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆஃபர் வந்து விடுறாங்க, எந்த மாதிரி இன்கம் சொல்லி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1772 ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 1800 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலாக 3 டேஸ் தான் ஓகேங்களா. 3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வந்து பாருங்கள் டே இன்கம் வந்து பாருங்கள் கிட்ட 1243 ஒரு நாளைக்கு 1243 அப்படின்னா 3 நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், கிட்டத்தட்ட 3750 கிட்ட வரைக்கும் கிடைக்கும் ஓகேங்களா. 3720 இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிடைக்கும் ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1800 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் இன்கம் வந்து கிடைக்க போகுது ஓகேங்களா. 1800+1800 எவ்வளோ வரும், கிட்டத்தட்ட 3700 கிட்ட வரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கமே வந்து கிடைக்க போகுது ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு அப்படியே டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு 2 வந்து கிடைக்கும் ஓகேங்களா. கோல்டு 3 வந்து பாருங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பர் டே இன்கமே 3100
199 ரூபா கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 3-4 தான் கேட்கலாம், 3-4 கிடைக்கும். ஸோ 3-4 அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9500 ரூபா வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஆனது கிடைக்கும். ஓகேங்களா, அப்படி டபுள் இன்கம். பட் ஆனால் இது கோல்டு 3 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் பிரைமரியில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் தான் ஸோ உங்களால் அதில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பாருங்கள் ஒரு 1200 ரூபா, அதில் வந்து பாருங்கள் ஒரு 5000 ரூபா, டோட்டலாக வந்து பாருங்கள் 1600 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 9500 ரூபா வரும். ஓகே ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா கிட்டத்தட்ட ப்ராஃபிட் ஆனது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும்ன்ற கான்செப்ட் வந்து நல்லா வச்சிருக்காங்க. ஓகேங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இந்த கான்செப்ட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், கோல்டு 1 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிரைமரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு 1 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டர்மீடியலும் கோல்டு 1 பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இன்டர்மீடியல் நான் பர்ச்சேஸ் பண்ண கோல்டு 1 பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ் ஆகிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா டே 1 டே முடிஞ்சு அதுக்கு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 330 ஆட் ஆகிட்டு. ஸோ நான் அதை வித்ரா கூட பண்ணிவிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு லிங்க் ரெஃபர் பண்ணி என் பண்ணலாம். டீம் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஃபரல் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க, இதை காப்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட நேம், உங்கள் ஃப்ரெண்டோட மொபைல் நம்பர், ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் ஆக்டிவேட் ஆகிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு டெபாசிட் பண்ண ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ டெபாசிட் பண்ணல அப்படின்னா இன் ஆக்டிவ்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் டேரக்ட் ரெஃபரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34% பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டேரக்ட் இன்கம். ஓகேங்களா, செகண்ட் லெவலுக்கு 3%, தேர்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2% சொல்லிட்டு இன்கம் ஆனது கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ப்ராடக்ட். ஓகேங்களா, இன்டர்மீடியேட் ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13%, ஸோ செகண்ட் லெவலுக்கு வந்து 3%, தேர்ட் லெவலுக்கு 1% சொல்லி இன்கம் ஆனது கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி எவ்வளோ இன்கம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பர்சன்டேஜ் இன்கம் வரும். ஸோ இன்டர்மீடியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் இன்கம் அது உங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா உங்களை வேட்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வித்ரா வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதில் வித்ரா பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ மணி அப்படின்ற ஆப்ஷன்களை வந்துட்டு ஸோ வந்துட்டு பாருங்கள் மை பேங்க் கார்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணி முடிச்சு வித்ரா வந்து கொடுக்கலாம். வித்ரா கொடுக்குறது வந்து மினிமம் வித்ரா 300 ரூபா வந்து பாருங்க வச்சிருக்காங்க. ஸோ வித்ரா டைம் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ வித்ராவும் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலோட குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்துட்டு உங்களோட ஒன்றரை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.